எனக்கு அந்த கட்சியே வேணா சாமி, நான் மறுபடியும் அதிமுகவே வாழ்ந்துருப்பேன் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கு இருந்த பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினரை போல் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இவ்வளவு ஆணவமாக அவர் இருந்ததில்லை. தியாகம் செய்தவர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம். அந்த டிடிவி சாரனுடைய மனைவி மரியாதைக்குரிய அனுராதா அக்கா அவங்க போறாங்க, அவங்க போகும்போது சின்னம்மாண்டு சொல்றாங்க. நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஜாதிய விதையை விதைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இந்த நாட்டுக்கு நிம்மதி வேண்டுமா? உங்களுக்கு பதவி சுகம் வேண்டுமா? மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இவங்கெல்லாம் ஏன் போனாங்க? ஏன் போனாங்க? அம்மா போட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவிய இவங்க தேரை இருத்து தெருவில் விட்டுட்டாங்களே, அந்த 18 பேரும் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கின்றார்களே. நீங்கள் மட்டும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறீர்களே, இது என்ன சாணக்கியத்தனம்? மக்கள் கையில் தான் சார் இருக்குது. ஒரு ஆர்கே நகர் மாதிரி 234 தொகுதியும் மாறிடுமா? நடந்துருமா? நடக்க விடுவாங்களா? நடக்கிறது வரைக்கும் நீங்கள் பக்குவமாகவும் பொறுப்போடு இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆலமரமும் சாதாரண பட்டுப்போன மரமும் ஒன்றா, அகத்தி மரமும் ஒன்றா? அதாவது காங்கிரஸில் இருந்து வந்த வெற்றிவேல் என்னன்னா தமிழ்நாட்டுக்கே மாவட்ட செயலாளரா? இப்ப தஞ்சையில வந்து போராட்டம் நடத்தினமே, உண்ணாவிரத காவிரிக்காக போராட்டம் நடத்தினமே, அங்க வாழ் கொடுக்கிறார் யாரு? அண்ணன் வெற்றிவேல் வாழ் கொடுக்கிறார். தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுகிறார்கள், ஆனால் வெளியிலே சொல்லுவதற்கு இல்லை. ஏதோ வந்துட்டோம், பதவியை இழந்துட்டோம், வேற ஒண்ணுமில்லை என்று. விடுதலை செய், விடுதலை செய், தீந்தமிழர் தினகரனை விடுதலை செய்ய சொல்லி போராட்ட குரலை முதலில் எழுப்பியவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். என்ன மரியாதை கிடைச்சிச்சு? அவங்களுடைய பிஏ எத்தனை பேர்னு எனக்கே தெரியலைங்க சார். யாரை கேட்டாலும் இவர் அவருன்றாரு, அவர் இவருங்கிறாரு, அவர் இவர். ஒரு உண்மையான தொண்டனை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் தமிழக மக்கள் 7 கோடியே 20 லட்சம் பேரை நீங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகின்றீர்கள் சார்? நீங்க வந்து புரட்சி தலைவி அம்மா கிட்ட இருந்திருக்கலாம், அவங்க வந்து ஒரு ஒரிஜினல், நீங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கும் அந்த மனப்பான்மை வறுமையானால் தமிழக மக்கள் மெல்ல 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 உங்களை நிராகரிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். என்ன கண்டுக்கற மாட்டேங்கிறீங்களா சார்? என்னமோ நிறைய பேர் இருக்காங்களே சார், ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். வந்துட்டு 2 மணி நேரம் அந்த கற்பகம் கடல வெயிட் பண்ண வைக்கிறாங்க, திரும்ப போங்கன்றாங்க சார். தூத்துக்குடியில ஹென்றி தாமஸ் போயிருக்கல, சுந்தரராஜ் இப்ப எனக்கு பணம் கொடுத்துருக்கிறாருல, அது தெரியாதா? ஏன் வந்து கிருஷ்ணகிரி மாதேவன் எனக்கு வந்து பணம் கொடுத்துருக்க, நானும் குண்டுக்கள் என்னன்னு பேசியிருக்கேன்ல, அப்ப நான் கட்சியே இல்லைன்றீங்களா? ஆகவே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போனா கட்சியிலே இல்லை, உறுப்பினரே இல்லை, மனிதரே இல்லை. எதை வேண்டுமானால் பேசலாம், ஆனா என் மனசாட்சிக்கு உட்பட நான் உண்மையிலேயே என் நேரத்தை செலவழிச்சுக்கிறேன். என்னை அவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். ஏன் சார், நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக நான் வந்து தியாகம் செய்தவன், எனக்கு பொறுப்பு கொடுக்காம அப்ப நீங்க யாருக்கு தான் பொறுப்பு கொடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு யாராருக்கு தான் பொறுப்பு கொடுப்பேன்னு ஒரு லிஸ்ட் வெளியிடுங்க. 100% இனிமேல் அமமுகவுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. தியாக தலைவி சின்னம்மா அவங்க டிடிவி சாரை வந்து துணை பொதுச் செயலாளரா அறிவிச்ச காலத்திலிருந்து முதன் முதலில் தொலைக்காட்சியில், காவேரி தொலைக்காட்சியில் நான் அவர்களுக்காக பேசிய முதல் அடியேன் இந்த அக்னீஸ்வரன். மீடியா உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு விளம்பரம் தெரியாது, ஆனால் அன்றைய தினத்திலிருந்து போலியாக எனக்கு பேச தெரியாது. எல்லா தொலைக்காட்சிகளும் நான் விவாதம் தண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னை யாருக்குமே தெரியாது. காரணம், எனக்கு என் தியாக தலைவி சின்னம்மா, அதற்கு முன்னர் புரட்சி தலைவி அம்மா, இவங்க ரெண்டு பேர் தான் சார் எனக்கு தெரியும். ஆகவே அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து நான் இவங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய டிடிவி சாருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்த பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினரை போல் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இவ்வளவு ஆணவமாக அவர் இருந்ததில்லை. எங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறாரு, நிறைய கும்பாபிஷேகத்தை நடத்திருக்கிறார், ஆனால் இன்றைக்கு அந்த டிடிவியாக இல்லை. அப்படின்னா நான் ஏன் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன்
அப்படின்றதுக்கு காரணங்கள் நான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், அண்மையில் நம்முடைய மதுரைக்கு சென்றவர் ராமநாதபுரத்திற்கு சென்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1964 அந்த வழக்கு தீர்ப்பாகி முடிந்தாகிவிட்டது. இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு விழா எடுப்பேன், மணிமண்டபம் எடுப்பேன்லாம் சொல்கிறாங்க. இந்த நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதிய கலவரம் வரவே கூடாது என்று வேறிருக்கக்கூடிய அம்மா, புரட்சி தலைவி அம்மாவுக்காக போட்ட ஓட்டு இன்னைக்கு நான் மரியாதைக்குரிய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவேன், விழா எடுப்பேன் என்றால் நீங்கள் தரமான தலைவர் என்று உலகம் நம்பியது, இவ்வளவு கீழே இறங்கி பேசுவீர்கள் என்று எல்லா மனிதர்களும் குறிப்பாக தென்பகுதியில் குமுறி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு ஜாதிய சிந்தனையை புகுத்தி எப்படி ஆர்கே நகர் தொகுதியில் சார் 22,000 ரூபாய் கொடுத்தா இந்த அக்னீஸ்வரன் கூட எம்எல்ஏ ஆயிடலாம் சார், எப்படி இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லுகிறோம் அது மாதிரி டோக்கன் எம்எல்ஏ என்று பெயர் எடுத்த டிடிவி சார் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் ஜாதியத்தை கையில் எடுத்து இன்னைக்கு நான் மணிமண்டபம் அமைப்பேங்கிறாரு. இதற்கா உங்களுடைய சிந்தனை, இதற்கா உங்கள் பேச்சு? நீங்கள் பேசுவதெல்லாம் திராவிட கட்சி பேசாதவா நீங்க பேச போறீங்க? இந்த நாட்டிற்கு பேச்சு தேவையில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு எத்தனை உதவிகள் செய்கிறீங்க, ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறீங்களா? ஆகவே அதற்காக என்ன திட்டம் இருக்கிறது? ஆர்கே நகர்ல நீங்க என்ன சொல்றீங்க சார்? நீங்க போடுற திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்க கூட்டி கணக்கழிச்சு பார்த்தா பத்திரிகையாளர்களுக்கு நல்லாவே தெரியும், 1,00,000 கோடி வருது, 1 வருஷம் பட்ஜெட்டை போட்டுடலாம். ஆகவே ஒரு மாய உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தியாகம் செய்தவர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். 33 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவி தியாக தலைவி. ஆனா நீங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டம் போறாங்க. அந்த டிடிவி சாரனுடைய மனைவி மரியாதைக்குரிய அனுராதா அக்கா அவங்க போறாங்க, அவங்க போகும்போது சின்னம்மான்னு சொல்றாங்க. அப்போ தியாகம் ஒரு ஒரு இடத்திலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. தியாகமே செய்யாது நீங்கள் இப்படி நீங்கள் பரப்புரை செய்தால் அப்போ மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? இது ஒன்று சார். இன்னொரு விஷயம், தொடர்ந்து இவர் பேசுகிற பேட்டி தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் செயல்கள் என்று பார்த்தால் என்ன செயல்கள் இருக்கிறது, என்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? கலைஞர் கலைஞர் அவர்கள் சொல்லாததை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லாததை, புரட்சி தலைவி அம்மா சொல்லாததை நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஜாதிய விதையை விதைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இந்த நாட்டிற்கு நிம்மதி வேண்டுமா, உங்களுக்கு பதவி சுகம் வேண்டுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆரம்பத்தில் இருந்தது போல் இந்த இயக்கம் இன்றைக்கு இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இவங்கெல்லாம் ஏன் போனாங்க, ஏன் போனாங்க அப்படி என்று கேட்டால், மரியாதை குறைவு ஒன்று, மற்றொன்று ஏகத்தாளம் வேண்டுகனே வர வச்சு காக்க வைக்கிறது. ஆக இதெல்லாம் அவர் ஒரு முதலமைச்சர் போலவே அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதாக எல்லா மனிதர்களும் பேசுகிறார்கள். நான் அதில் பாதிக்கப்பட்டவன். நான் வழக்கறிஞர் அணி, என்னுடைய அமமுகவில் தலைமை கழக பேச்சா இருக்கிற 8 மாவட்டங்கள் போயிருக்கிறேன். ஆனால் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் வேதனையோடு தான் கட்சி நடத்துகிறார்கள். ஆனால் சார் 1-18 எங்கேயாவது ஒன்றாக கேட்டிருக்கமா? புரட்சி தலைவி அம்மா சாகும்போது 132 எம்எல்ஏ இருந்தாங்க, 132 18 ஆச்சு, 18 இன்னைக்கு 1 ஆயிருச்சு. அம்மா போட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இவங்க தேரை இருத்து தெருவில் விட்டுட்டாங்களே, அந்த 18 பேரும் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கின்றார்களே. நீங்கள் மட்டும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது என்ன சாணக்கியத்தனம்? மக்களையும் இப்படித்தான் நீங்கள் செய்வீர்களோ? ஆக தொடர்ந்து இது போன்றது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய மோடி, என்னை பொறுத்தளவில் டிடி சார் தமிழ்நாட்டினுடைய மோடி, பேசுவார் செய்ய மாட்டார், பேசுவார் எந்த திட்டமும் இருக்காது, பேசுவார் ஆனால் மக்களை கண்ணீர் வட வைப்பார். ஆனால் காலம் அதுக்கு கனிந்திருக்கிறதா என்று கேட்டால் மக்கள் கையில் தான் சார் இருக்குது. ஒரு ஆர்கே நகர் மாதிரி 234 தொகுதியும் மாறிடுமா, நடந்துருமா, நடக்க விடுவாங்களா?
நடக்கிறது வரைக்கும் நீங்கள் நீங்கள் பக்குவமாகவும் பொறுப்போடு இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆகவே ஏதோ ஒரு ஆணவ போக்கோடு ஒரு கண்டுகொள்ளாமல், அதாவது அண்ணன் தங்கத்தமிழ் செல்வண்ணன் ரத்தத்திலே இருக்குது, அவர் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்க, ஆசிரியர் பணி பெற்றார், அவங்க அப்பா வந்து ஒன்றிய செயலாளர் பொறுப்புள்ள பதவியில் இருந்தாங்க. அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து எனது இரண்டு கண்களில் ஒரு கண் தங்கத்தமிழ் செல்வன், மறுகண் நம்முடைய வெற்றிவேல் சொல்றீங்களே, ஆலமரமும் சாதாரண பட்டுப்போன மரமும் ஒன்னா, அகத்தி மரமும் ஒன்னா, அதாவது காங்கிரஸில் இருந்து வந்த வெற்றிவேல் என்ன தமிழ்நாட்டுக்கே மாவட்ட செயலாளரா? இப்ப தஞ்சையில வந்து போராட்டம் நடத்தினமே, உண்ணாவிரத காவிரிக்காக போராட்டம் நடத்தமே, அங்க வாழ் கொடுக்கிறார் யாரு? அண்ணன் வெற்றிவேல் வாழ் கொடுக்கிறார். தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுகிறார்கள், ஆனால் வெளியிலே சொல்லுவதற்கு இல்லை. ஏதோ வந்துட்டோம், பதவியை இழந்துட்டோம், வேற ஒண்ணுமில்லை என்று தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர், எனக்கு முன்னாடி சிவசங்கரி போனாங்க, அதுக்கு முன்னாடி என்ன செந்தில் பாலாஜி அண்ணன் போனாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நாஞ்சி சம்பத்தனை போனாங்க. நாஞ்சி சம்பத்தனை நாங்கள் எல்லாரும் வந்து அண்ணன் கடலூர் நம்ம கர்நாடகா புகழேந்து என்ன கையேந்தி பவனில் சாப்பிட்டுட்டு, விடுதலை செய் விடுதலை செய் தீந்தமலன் தினகரனை விடுதலை செய் சொல்லி போராட்ட குரலை முதலில் எழுப்பியவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். என்ன மரியாதை கிடைச்சிச்சு? 45 நாள் நீங்கள் டெல்லியில் இருந்தீங்களே, வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் ஃபோனையே எடுக்கலையே, அவர் பட்டினப்பாக்கம் ஹவுஸில் இருக்கிறாரு, அதுக்கு பிறகு விலக போகிறீங்களாமே, எல்லாம் மீடியா நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நான் வந்து பார்க்குறேங்கிறாங்க. ஆகவே ஒரு ஏதோ ஒரு மெத்தன போக்கு, தன்னை ஒரு முதலமைச்சராகவே பாவித்து கொள்ளுகிறார்கள். இந்த நிலை இது வருங்கால சமுதாயத்திற்கு நல்லது கிடையாது. ஆகவே என்னை போன்றவர்களும் நான் தொடர்ந்து அந்த இயக்கத்துக்காக, சார் இவங்க கட்சியே ஆரம்பிக்கலைங்க சார், அமமுகன்ற கட்சியே மேலூரில் தான் சார் ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1.5 வருஷ காலமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் சார், எல்லா எபிசோடையும் நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் சார், அவங்களுடைய பிஏ எத்தனை பேர்னு எனக்கே தெரியலைங்க சார், யாரை கேட்டாலும் இவர் அவருன்றாரு, அவர் இவருங்கிறாரு, அவர் ஒரு உண்மையான தொண்டனை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் தமிழக மக்கள் 7 கோடியே 20 லட்சம் பேரை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ள போகின்றீர்கள்? ஆகவே இந்த போக்கு என்பது அவசர போக்கு, அதிகார போக்கு, ஆணவ போக்கு, இது எல்லாம் முதலமைச்சர் பாணி. நான் முதலமைச்சர் சார், நீங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா கிட்ட இருந்திருக்கலாம், அவங்க வந்து ஒரு ஒரிஜினல், நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துருக்குறீங்க, ஆனால் உங்களுக்கும் அந்த மனப்பான்மை வறுமையானால் தமிழக மக்கள் மெல்ல 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 உங்களை நிராகரிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். தலைமையை குற்றம் சொல்லுவதற்கு தலைமையிடமிருந்து எந்ததையும் நான் ஒரு பைசா கூட எதிர்பார்க்கவில்லை. என் நேரம், என் பணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகத்தை செஞ்சதுக்கு பிறகு நான் எதை எதிர்பார்ப்பது? நான் குற்றம் சொல்லணும்ன்ற ஆசை இல்லை, ஆனால் ஒரு பொதுஜனமாக நான் பேசுகின்றேன். நான் அப்படிப்பட்டவனா இந்நேரம் நான் பதவி சோக நிறைய நான் சம்பாதிச்சிடணும், நான் எந்த இதுவும் அறிவிக்கவில்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை, ஆனால் உங்களுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்களா சார்? என்னமோ நிறைய பேர் இருக்காங்களே சார், ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், வந்துட்டு 2 மணி நேரம் அந்த கற்பகம் காடலை வெயிட் பண்ண வைக்கிறாங்க, திரும்ப போங்கன்றாங்க சார். சார் மரியாதைக்குரிய ஜனார்த்தன சாருக்கு என்னுடைய செல்போன்லேருந்து நான் எவிடன்ஸ் காட்ட தயாருங்க சார், என்னுடைய செல்போன்லேருந்து நான் எத்தனை எபிசோடு பேசுனேன்றதை அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்ருக்கேன் சார், ஆனால் அவர் பார்க்கவே இல்லைங்க சார். சார் நான் கட்சிக்காக பேசுறேன், பேசுறேன் சார், நான் ஒவ்வொரு இல்ல 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 நான் சொல்றேன் கேளுங்க, அதாவது நான் மாநில செய்தி தொடர்பாளர் கிடையாது, மாநில செய்தி தொடர்பாளருக்காக 1.5 வருட காலம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரபு சார் நம்பர் நான் தரேன், ஜனார்த்தன சார் நம்பர் தரேன், அவங்களுக்கு நான் பேசின எபிசோடு எல்லாத்தையும் அனுப்புங்கண்டாங்க சார். நான் பேசுகிறேன் சார், சார் நான் பேசுகிறேன், நான் அவன் கடைசி அவன் மனிதனே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் ஒரு வழக்கறிஞர், நான் அதிமுக தொண்டை, ஆனால் கட்சிக்காக நான் எத்தனை எபிசோடு பேசியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தலைமை கழக பேச்சாளர் நான், அந்த மீட்டிங் போட்டிருக்கீங்கல்ல, தூத்துக்குடியில் ஹென்றி தாமஸ் போயிருக்கேன்ல, சுந்தரராஜ் இப்போ எனக்கு பணம் கொடுத்துருக்கிறார்ல, அது தெரியாதா? ஏன் வந்து கிருஷ்ணகிரி மாதேவன் எனக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு, நானும் குண்டு கல்யாணம் பேசியிருக்கேன்ல, அப்போ நான் கட்சியே இல்லைன்றீங்களா?
ஆகவே நீங்க கொஞ்சம் 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 போனா ஒரு கட்சியிலே இல்லை, உறுப்பினரே இல்லை, மனிதனே இல்லை, எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் என் மனசாட்சிக்கு உட்பட நான் உண்மையிலேயே என் நேரத்தை செலவழிச்சுக்கிறேன், என்னை அவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். எனக்கு அந்த கட்சியே வேணா சாமி, நான் மறுபடிக்கு அதிமுகவே வாழ்ந்துருப்பேன் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். நான் எது சார் புரட்சி தலைவி அம்மாவுக்கு தெரியாததா? புரட்சி தலைவி அம்மா இதை அறிவித்தார்களா? டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார்களா? டாக்டர் கலைஞரை விட புரட்சி தலைவி அம்மாவை விட புரட்சி தலைவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட ஏன் இந்த சிந்தனையை தூவி விடுகிறீர்கள்? மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதா? யாராவது ஒருவன் அழிந்து தான் உயரத்திற்கு பறக்க வேண்டும் என்றால் இது ஒன்றும் பட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேர் சிம்பத்தைசர் இல்லையே சார். தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி பேர் சிம்பத்தைசர் இல்லை சார். நான் ஏன் பேசினேன்? தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்காக பேசினேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன் சார், நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் வந்து ஒரு சிம்பத்தைசரா பேசினேன்றீங்களே, இந்த சிம்பத்தைசரையே நீங்க வந்து உங்களை பாதுகாக்க முடியலைன்னா மக்களை எப்படி பாதுகாக்க போறீங்க? தியாக தலைவி சின்னம்மா அவங்க போட்ட ஆணைக்காகத்தான் உங்களை துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பேசினோம். உண்மைதான், நான் இல்லை என்று இல்லை, கட்சிக்காரனே இல்லைன்னு கூட நீங்க இப்ப சொல்லுவீங்க. ஆனா என்ன வேணாலும் என்ன புழுதி வாரி தூற்றுங்க, ஆனால் நான் உழைத்த உழைப்பு, நான் நேசித்த ஒரு தலைவன் இவ்வளவு தூரத்துக்கு மாறுவார் என்று தெரியவில்லை என்பதுதான். அது மட்டும் இல்லை, நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க சார். நீங்க வந்து முன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கேபினட் மினிஸ்டர், அவங்க பேர்ல தான் ஃபெரா கேஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மீது ஃபெரா கேஸ் இருக்குது. யார் எல்லாருக்கும் உங்க பத்திரிகை சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்தியாவில் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகவே நீங்க என்ன வந்து ஒரு சிம்பத்தைசர், என்னுடைய என்ன கொச்சப்படுத்தும் நினைக்காதீங்க. ஆனா நான் உண்மையான தியாகம் செஞ்சவன், கட்சிக்காக எந்த காசையும் எதிர்பார்க்கலைங்க சார். என்னையே நீங்க பாதுகாக்க முடியல, பக்குவப்படுத்த முடியல, கட்சியை அரவணைக்க முடியலன்னா எப்படி நீங்க ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை தர முடியும்? சார், நான் ஒரு வழக்கறிஞர், நான் புரட்சி தலைவி அம்மாவினுடைய விசுவாசி, ரைட்டுங்களா? தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பொறுப்பு கொடுக்கலண்டா, ஏன்னா 1.5 வருஷமாக பொறுப்புன்னா அரசு இது என்ன கோப்பில் போட்டு வச்சிருக்கிறீங்க? ஏன் சார், நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக நான் வந்து தியாகம் செய்தவன், எனக்கு பொறுப்பு கொடுக்காம அப்போ நீங்கள் யாருக்கு தான் பொறுப்பு கொடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு யாராருக்கு தான் பொறுப்பு கொடுப்பேன்னு ஒரு லிஸ்ட் வெளியிடுங்க. பொறுப்பெல்லாம் போட்டு நான் உங்களுக்காக பேசினேனா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சார், நான் இதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க சார், நான் பொறுப்பு கேட்டேன், கொடுக்கவில்லை, கரெக்ட். நீங்க பொறுப்பு போடாமலேயே 1.5 வருஷ காலம் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கானே எல்லா தொலைக்காட்சியிலையும். ஆனா இன்னும் சொல்றாங்க இந்த தொலைக்காட்சிக்கு நீ போய் பேசாதன்னு தடையான போடுறீங்களே. அப்ப போடவும் மாட்டீங்க. ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சி செய்தி தொடர்பு அங்கீகாரம் இல்லாத கட்சி சார். உங்களை கேட்கவும் கூடாது, கேட்டாலும் போட மாட்டீங்க. ஒருத்தர் வந்து ஆர்டிகல் 14-15 படி யாரு வேண்டாலும் ரைட் டு ஸ்பீச் பேசலாம். அண்ணா திமுக இதே ஜெயா பிளஸ் ஜெயா தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன், அப்ப அப்ப மட்டும் ஏன் அங்கீகரிக்கிறீங்க? உங்களை உழைக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும், உங்ககிட்ட மரியாதை இருக்க கூடாது. இல்லை சார், நான் எந்த முடிவும் எடுக்கலைங்க சார். என்னுடைய நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார். நான் ஒன்று இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒரு பேச்சில் சார், எனக்கு பதவி கொடுக்கவில்லை. அவருடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள், தலைகீழ் மாற்றங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம சரி இனிமேல் வீணாகவே உழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு எந்த பதவியெல்லாம் வேண்டாம். ஆனால் ஒரு அங்கீகாரம் வேண்டும். என்னை எத்தனை பேர் பேச வந்திருக்காங்க, மிரட்டி இருக்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஏற்றுக்கிட்டேன், என் மனசாட்சி இந்த கட்சியில் தான் இருக்கணும், ஒரே கட்சியில் தான் இருக்கணும். காலம் முழுக்க ஒரு கட்சியில் இருந்துட்டு காலத்தை ஓடிட்டு போயிடுன்றதை என்னுடைய நோக்கம்.
எந்த எந்த எபிசோடு நீங்கள் எடுத்துக்கங்க சார், ஊடகங்களுக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, எந்தலையாவது தவறான வார்த்தைகளையோ அசிங்கமான வார்த்தையோ தப்பாவோ நான் ஆற்றி பேசலை சார். எனக்கு கொடுக்கலன்னா பேச தெரியாத ஆளுக்கெல்லாம் நீங்கள் செய்தி தொடர்பாக கொடுத்து வச்சுருக்கிறீங்க, அது எப்படி சார்? சார் இப்பத்தானே சார் அவருடைய அணுகுமுறையெல்லாம் இதை பத்து வேன் வச்சுக்கிறது, பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மேடத்தை சின்னம்மான்னு சொல்ல வைக்கிறது, முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை சார். முன்னாடியெல்லாம் டிடிவி சார் வந்து எங்கள் ஊருக்கு வந்தாருன்னா எந்த இது யார்ட்டையும் ஃபோனே பண்ண மாட்டார், கரெக்டாக வருவார், எவ்வளோப்பா எந்தமா செய்யுங்கப்பா நல்லது நடத்துங்க, எதுவும் சண்டை சத்தம் வரக்கூடாது, இப்படி தான் சொன்னாருங்க சார். இப்போ தான் சார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதுக்கு மாறிட்டாருங்க சார். ஆகவே அந்த மாற்றம் வரும்போது நம்மளும் மனமாற்றம் வருது, மனுஷனுக்கு மனமாற்றம் வருது, இயற்கை தானே சார். இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்கிற முடியாத, ஆ ஆமாம் சார், நான் ஒருத்தர் குற்றம் சொல்லணும்னா அந்த கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் குற்றம் செய்யுதுன்னு தான் சார் மேடம் அர்த்தம். அவங்க அமமுக உறுப்பினரா பொறுப்பில் இருக்காங்களா? இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் வந்து கேசிபி சார் போட்ட வழக்கு அதை போட்டு இது பண்ணி அமமுக கிடையாது, வித்ரா பண்ணுவோமா வேண்டாமா அந்த நடவடிக்கை ஓடிட்டு இருக்குது. எப்படி ஏங்க ஆதிமுக தேர்தல் சின்னம்மா அவங்க எப்படி அம்மா மக்கள் போச்சல் ஆவாங்க? இல்லை அது இல்லை இன்னைக்கு பிரச்சனை, அது இல்லை இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன சார் உங்களை மாதிரி சொல்ற ஒரு சிப்பந்தி ஒரு ஒரு சாதாரண என்ன சார் சார் ஆதாரம் நீங்கள் போட்ட எல்லா செய்தித்தாளும் வந்தது தான். ஆதாரம் என்ன ஆதாரம்னா நான் வந்து ஜாதியத்தை தூக்கி பிடித்து தென்புலத்தில் பலமாக இருக்கிறோம், தமிழ்நாடு முழுக்க இந்த ஜாதியத்தையை தூண்டிவிட்டால் நாம் உயர் அரியணையில் அமர்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் எங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நாட்டில் எல்லா ஜாதி தலைவரும் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருந்து தமிழ்நாடு நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு, போகட்டும். இல்லை இந்த இஷ்யூவை இப்போ ஏன் எடுக்கிறாருன்றத நான் கேட்குறேன். சார் தவறுகள் இருக்கிறதா நீங்கள் நினைக்கல அப்படின்னா அது தவறே இல்லை. நீங்கள் மதுரையில் போயிட்டு ஓவர்சீஸ் பேங்க்கில் இது பண்ணிவிட்டு என்ன இது பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, அரசாங்கத்திற்கு என்ன நீங்கள் கோரிக்கை விடுத்தீங்க அப்படின்றது செய்தித்தாளில் வந்துச்சு. இன்றைக்கி வந்து மதுரையில் ஒரு இது ஒரு ஒரு கம்யூனிட்டி, அங்கே ராமநாதபுரத்தில் ஒரு கம்யூனிட்டின்னா ரெண்டையும் சமமாக பாருங்கள். ஓரிடத்துல ஒரு அதே தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூப்பிடுகிற போது அங்கே போக மறுக்கின்றீர்கள், காரணம் அங்கே தன்னால் ஓட்டு வரும். இங்கே போனோம்னா இங்கே பிரபகண்டா பண்ணோம்னா வி வில் கெட் மோர் ஓட், இட்ஸ் அ பாலிடிக்ஸ். ஆக கம்யூனல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் தயவு செய்து வேண்டாம். ஒரு சார்ந்து சமமாக வாங்கள், எல்லா தலைவர்களும் வருங்காலத்தில் சமமாக வாங்க, அதுவே போதும். ஒரு சார்ந்து தான் போறீங்கன்றத என் குற்றச்சாட்டு. சாதி கலத்தை தூண்ட வேணாம்னு சொல்ல வரோம். அவர் பரிசு பண்ணுங்க, அவர் யாருங்க? ஆர்கேனருடைய எம்எல்ஏங்க, அவர் ஆர்கேனர் தொகுதி எம்எல்ஏ, அவர் நம்ம முதலமைச்சரா பரிசு பண்றதுக்கு முதலமைச்சர் ஆக முடியாது. ஒரு நாட்டினுடைய சட்டமன்றம் கூடி அங்கு வந்து அது முன்மொழிந்து அதற்கு அப்புறம் கொண்டு வரணும் சார். ஒரு தீயை போட்டு விட்டு வந்தா அது அப்புறம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் சார். எங்க இதுக்கு முன்னாடி கலைஞர் உண்டாக்குனாரு, இன்னைக்கு தினகரன் உண்டாக்க போறாருங்க. இல்ல இல்ல என்ன சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாததில்ல இரண்டு பெரும் பிரிவுகளில் இதை ரெண்டையும் வாக்கு வங்கிகளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சார் நான் கேட்குறேன். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்காக ஏதாவது இவர் முன்மொழிந்திருக்கிறாரா? இல்லை இந்த இஷ்யூவை ஏன் இப்போ எடுக்கிறாரு அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சார் பரிசீலனை பண்ணி அறிவிக்க வேண்டியது நாட்டினுடைய நடைபெறுகின்ற புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு,
ஒரு தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதியை பற்றி வேண்டுமானால் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் நடக்க போற திட்டத்துக்கு இப்பயே நம்ம விதைய போட்டுட்டு வந்தா எப்படி சார்? சார், நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நான் போய் கொடுப்பேன், கண்டிப்பா நான் பாக்குறேன், எனக்கு நேரம் கிடைக்குமானால். இல்லை சார், நான் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்கள் அதை முடிவு பண்ணிட்டு வாங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன்ருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கலைங்க சார், 100% நான் சந்திப்பேன் சார், 100% இனிமேல் அமமுகவுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஏன்னு கேட்டால் என்னை இப்பயே வந்து ஃபோனில் எனக்கு எவிடன்ஸ் இருக்குது சார், நான் ஒரு அட்வொகேட் சார், தப்பாக பேச மாட்டேன், என்னை வந்து அசிங்கமாக அவமானமாக எல்லாம் எவிடன்ஸோடு பேசியிருக்கிறாங்க. கடந்த 1.5 ஆண்டு காலமாக அமமுகவின் அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளராகவும் அறிவிக்கப்பட்ட தலைமை கழக பேச்சாளராகவும் மாநில வழக்கறிஞர் பிரிவில் ஒரு அங்கமாகவும் உறுப்பினராகவும் நான் பணியாற்றி வந்தேன். தொடர்ந்து எனக்கு தொலைக்காட்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டேன், அதை யாரும் கண்டுக்கறல. இப்போ திடீர்னு ராமநாதபுரத்திற்கு சென்ற மரியாதைக்குரிய டிடிவி சார் என்ன சொல்கிறாங்க, நான் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு நான் மணிமண்டபம் அமைத்து அவர்களுக்கு மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆளுகிற அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியதை ஒரு தன்னந்தனியாக அறிவிக்கப்படாத ஒரு கட்சி முடிவு எடுக்குமேயானால் அது ஜனநாயகத்தில் அரசியல் நடத்துகிறேன் என்கின்ற போர்விக்கு வேண்டுமானால் சரியாகும். ஆகவே ஜாதிய தீயை தூண்டிவிடாமல் எல்லா மக்களையும் சமமாக நேசித்து இந்த நல்ல ஒரு கட்சி, நல்ல ஒரு ஆட்சி என்கின்ற பெயரைத்தான் எடுக்கணும்னு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மா அவங்க துணை பொதுச் செயலாளராக அறிவித்தார்கள். தியாக தலைவி சின்னம்மா சிறைச்சாலையிலே இருக்கிறார், ஆனால் ரோந்து போகிற போது, போராட்டத்திற்கு போகிற போது சின்னம்மா என்று ஒருவரை அழைக்கின்றார்கள். ஆக யார் தியாகம் செய்தவர்கள் என்பதை மக்கள், உங்கள் பத்திரிகையாளங்க தான் முடிவு பண்ணணும். ஆகவே என்னை பொறுத்தளவில் நான் எந்த பதவியும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் பேசுகிற ஒருவனுக்கு, ஒரு பஸ்ஸில் போகிற ஒரு டிக்கெட் எடுத்து தான் போகணும், அது மாதிரி பேசுகிறோம், 2 வருஷமாக பேசிகிட்ருக்கேன், புரட்சி தலைவி அம்மாவிட்டிருந்து பேசிகிட்ருக்கேன், ஆனால் ஒரு அங்கீகாரம் இல்லை, அவ்வளவு தான். மற்றபடி ஒரு சாதாரண சிப்பந்தி அப்படின்னு எது வேணாலும் அவங்க சொல்லலாம் சார். என்னை பொறுத்தளவில் நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்த ஒரு மனிதர் ஜாதிய சிந்தனையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலா வருகின்றார் என்பதைத்தான் நான் தவறாக பார்க்கிறேன். அந்த கட்சியிலிருந்து எந்த பொறுப்பும் வேண்டாம், கட்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன், அவ்வளவுதான். நான் செய்ததில் தவறு இருக்குமேயானால், கட்சிக்காக செய்ததில் தவறு இருப்பு உங்களுக்கு அசிங்கம் வருதுன்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க, ஆனால் இனிமேல் அமமுக என்ற கட்சிக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இனிமேல் என்னுடைய செல்போனில் வந்து சார் நான் எவிடன்ஸ் காட்டுறேன், செல்போனில் மிரட்டுறது, அங்கே மெசேஜ் அனுப்புறது, அங்கே அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இது ஜனநாயக நாடு, ஒரு 22,000 ரூபா கொடுத்து ஆர்கே நகரில் ஜெயிக்கலாம், அந்த அக்னீஸ்வரன் நெண்டா கூட கொடுத்துருந்து ஜெயிச்சலாம். ஆகவே அரசியலில் முழுமையாக பால்படித்து விட்டு கண்டாமினேட் பண்ணி அரசியல்வாதிகள் தான் இனிமேலுக்கு அரசியல்வாதியாக வரணும்னு நினைத்தால் அது வருங்கால தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார்.